செக்கெழுத்த செம்மல் ஐயா வாவூசி அவர்களின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு ஆழ்வார்குறிச்சி சைவ வேளாளர் புது பொலிவூட்டப்பட்ட சங்க கட்டிடத்தில் மகளிர் அணியினர் பால் காய்ச்சும் வைபவம் நடைபெற்றது. புதிய பொலிவூட்டப்பட்ட சங்க கட்டிடத்தில் வாவூசி 150வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. ஆழ்வார்குறிச்சி சைவ வேளாளர் சங்க தலைவர் திருமுருகன் அவர்கள் தலைமையில் மேனாள் தலைவர் திரு ஐயம்பெருமாள் முன்னிலையில் திரு மாணிக்கம் செயலாளர் வரவேற்புரையாற்ற வாவூசி அவர்களின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மாநில மண்டல செயலாளர் மற்றும் துணைத் தலைவர் தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கம் தென்காசி மாவட்டம் சுப்பு மாணிக்க வாசகம் அவர்கள் சிறப்புரையாற்றினார். புலவர் திரு சிவஞானம் பிள்ளை ஆலங்குளம் சைவ வேளாளர் சங்கம் சங்க மேனாள் தலைவர் திரு மா சங்கர நாராயணன் நல்லாசிரியர் மாடசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மதுரை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் திரு கனகசபாபதி அவர்கள் வாவூசி பற்றிய எழுச்சி உரையாற்றினர். தொடர்ந்து வாவூசி பற்றிய பேச்சு போட்டி, கட்டுரை எழுதுதல் போட்டிகளில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த 150வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு ஆழ்வார்குறிச்சி சைவ வேளாளர் சங்கம் மூலமாக டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையுடன் இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தப்பட்டது. முகாமில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். 10 நபர்கள் கண்புரை நோயாளிக்கு இலவச கண்புரை அறுவை சிகிச்சைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்த முக்கிய நிகழ்வாக அகர்வால் கண் மருத்துவமனை ஆழ்வார்குறிச்சி சைவ வேளாளர் சங்கம் சார்பாக 150 நபர்கள் கண் தானம் செய்தார்கள். அந்த படிவங்கள் அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் பிந்து அவர்களிடம் வழங்கப்பட்டது. கண் தானம் செய்ததற்காக அகர்வால் கண் மருத்துவமனை மூலமாக நினைவு பரிசு வழங்கப்பட்டது. விழா நிறைவில் பொருளாளர் திரு மந்திரமூர்த்தி அவர்கள் நன்றியுரை கூறினார். விழா முடிந்தவுடன் அனைவருக்கும் மதிய விருந்து வழங்கப்பட்டது. இந்த விழாவினை சைவ வேளாளர் சங்கம் ஆழ்வார்குறிச்சி செயலாளர் மாணிக்கம், பொருளாளர் மந்திரமூர்த்தி, தலைவர் முருகன், உபதலைவர் மாரியப்பன், இளைஞரணி மற்றும் மகளிரணி உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனா்.